எப்படி பயன்படுத்துனீங்க, எந்த மாதிரி உங்களுக்கு பொருள் போன வருஷம் நீங்க 5 வருஷமா வச்சிருக்கீங்க, சரி இதுக்கு முன்னாடி இந்த கெமிக்கல் பயன்படுத்துறதுக்கும் இந்த ஆர்கானிக்ல இதை பயன்படுத்துறது உங்களுக்கு என்ன வித்தியாசம் பண்ணுறது விவசாயம் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் சரவணன், சோழாபுரம் பக்கத்தில் இருக்க ஆனந்த கிராமம் தானா. 13 வருஷமா 5 வருஷங்கிறதுல 13 வருஷமா நாங்கள் மல்லிகைப்பூ பதிவு பண்ணிட்டு பயிர் பண்ணிட்டு இருக்கோம். கும்பகோணம் புத்தாமரம் மார்க்கெட்டில் தான் நாங்கள் வந்து பூ போட்டுருக்கோம். இந்த பூவை பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவில் யார் வேணாலும் கொண்டு போய் கொஞ்சம் கொடுங்க உங்கள் வீட்டில். இந்த பூவோட வாசனை பாருங்க, அதுக்கு மேலே எனக்கு போனீங்க நம்பர் சாப்பிட்டு வேணாலும் வாங்கிங்க. இப்போ நான் சோழாபுரம் கடத்தில கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி 1 கிலோவுக்கு 20 முழம் வரும், இப்போ பார்த்தீங்கன்னா 28 முழம் வருது. என்ன காரணம்னா பூவோட மொத்தம் பூ போய் கட்டாம கொஞ்சம் இடம் விட்டு கட்டினேன்னா இந்த பூவை கொடுத்து வரேன் பாருங்க 28 முழம் வருது. அதுக்காக தான் அவங்கள்ட்ட கொடுக்க சொன்னேன் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு போய் கட்டி பாருங்க. இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, 1 முழம் 20 ரூபாய்க்கு நாளைக்கு பூ கொடுக்க முடியல. கும்பகோணம் மார்க்கெட்டுக்கு நான் பூ கொண்டாந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை. இப்போ டெய்லி மனதை காலம்புறம் கொடுக்குறப்ப இந்த பூவுக்கு வாங்குறவங்க கிராக்கி அதிகமாயிட்டாங்க. என் பூ தான் வேணும், சரவணம் பூக்கு எப்போ வந்துச்சா வந்தியா, எங்கப்பா எங்கப்பா கேட்குறாங்க. இன்னொரு விஷயம் என்ன நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப சார் தான் முதல் சொல்லிட்டு இருந்தாங்க கரும்பு என்பதுல பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. என்னன்னா இம்மா நான் 13 வருஷமா பண்றேன், கும்பகோணத்துல மருந்து வாங்கி பார்த்துட்டேன், காட்டுமன் மாவட்டத்தில் மருந்து வாங்கி பார்த்துட்டேன், திண்டுக்கல்ல மருந்து வாங்கி பார்த்துட்டேன், எல்லா மருந்தும் வாங்கி அடிச்சு அடிச்சு பார்த்துட்டு என் தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்கு 20,000 மருந்து வாங்கிட்டு இருக்கேன் எல்லா விவசாயத்துக்கும். திண்டுக்கல் அச்சா பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு மருந்து வாங்குவேன். என்னடா இது இருந்து குமார் சார் தீர்க்கதரிசிங்கிறாரு என்னன்னு தெரியல. என்ன சார் இதெல்லாம் நம்பலாமா அப்படின்னு கேட்டேன். முத வார்த்தை நீங்க நினைச்சீங்க நிறைய மீட்டிங் போட்டு எல்லாரும் கொண்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த பொருள் வாங்கினா இது கிடைக்கும் அது கிடைக்கும் சொல்றாங்க. என்ன நீங்க சேர்த்து விட்டீங்கன்னா அம்மா மனம் கிடைக்கும் அம்மா மனம் கிடைக்குங்கிறாங்க. இதெல்லாம் என்ன நம்மள ஏமாத்துற விளையாட்டுமான நான் உண்மையில மனசார நினைச்சேன். சார் சொல்றா நம்பவே இல்லை. சரி இருந்தாலும் கிட்ட ஒரு 5,000 ரூபாய்க்கு வாங்கி பாப்போம்னு ஃபர்ஸ்ட் எல்லா பயிரோட மண்டி ஏற்படும் மட்டும் ரிசல்ட் கரெக்டா தெரிஞ்சிடும். புழுவு சரியா சாவல என்ன வீடியோ எடுத்து சாருக்கு அமைச்சு விட்டேன். 3 நாள்ல செத்துரும் பாருங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி 3 நாள்ல புழு செத்துருச்சு. அந்த வீடியோ என்ன என்கிட்ட இருக்கு, நான் யார்கிட்ட வேணாலும் காட்ட தயார். எப்படி அதில் பேசுறீங்க எப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நான் இப்போ வந்து அதில் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். 1 வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ கரெக்டாக எந்த பிரச்சனையும் இல்லை. என் மகசூல் வந்து 3 கிலோவாக இருந்தது இப்போ 8 கிலோவாக மாறி இருக்கு. சார் என்ன சொல்லியிருக்காங்க, பௌர்ணமி அதாவது 12 கிலோவாக எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மல்லிகை வந்து தக்கமுடுறத வாத்துங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா காலம் வரை எழுந்திரிச்சோம்னா அது ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தாவே போதும். டெய்லி வருமானம் பார்க்கக்கூடிய ஒரே பொருள் பார்த்தீங்கன்னா பூ தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. எக்ஸோடெக்ஸ்னு ஒரு மருந்து, அந்த மருந்தை நான் ஃபஸ்ட்டு திண்டுக்கல்லேருந்து வர வச்சு அடித்தேன். அடித்த பெண்ணாச்சு ஃபஸ்ட்டு 10 ml, அப்புறம் 20 ml, அப்புறம் 30 ml, ஒரு டேங்க் 13 டேங்க் 40 ml ஊற்றி அடித்தும் இது வரைக்கும் புழு சாகலை. இது ஊற்றி அடித்ததும் நல்ல முறையில் செத்துருக்கு. நம்பி எனக்காக ஒரே ஒரு முறை வாங்கி பயன்படுத்தி பாருங்க, கரெக்டா இருக்கும். ஆனா ஒண்ணு, 1 வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை அடிக்கிறோம்னா கரெக்டா அடிச்சுடணும். நாளைக்கு மறுநாள் மாத்தி அடிக்கிறோம், சரியா அடிக்கல நல்லா அடிக்கலன்னா அது நம்மளுடைய குறைபாடு. என்ன பொறுத்தளவுக்கு நான் விவசாயம் என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணிட்டேன். வாங்குறது ஒரு தடவை எனக்காக நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்பி வாங்கலாம், பொருள் நல்லா இருக்கு. நன்றி, வணக்கம்.